ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம லைட் டு மை வெப் சீரிஸ்ல இருக்க சீசன் 1 ல இருந்து எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். அதாவது சீசன் 1 ஓட கடைசி எபிசோட். இந்த எபிசோட்ல வேற லெவல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல வச்சிருக்காங்க. வழக்கம் போல நம்ம லைட் மேன் மாஸ்டர் கிளாஸ் பண்ணிருக்காரு. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அவங்களோட காலேஜ் பஸ்ல ஏறலாம்னு போறாங்க. ஒருத்த மட்டும் ஏறிடுறா, இன்னொருத்தன் ஏறப்ப கரெக்டா அவனோட கார்டு வேலை செய்யாம போயிருது. சோ அந்த பஸ்ஸோட டிரைவர், உன்னோட கார்டு வேலை செய்யல, நீ ஒழுங்கா இறங்கிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறான். மத்தவங்களாம் பஸ்ல போயிட்டே இருக்காங்க, இவன் மட்டும் கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த பஸ் டம்முன்னு வெடிச்சு செதறது. அந்த வெடி விபத்து நிகழ்ந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு டெரரிஸ்ட் அமைப்பு இந்த வெடி விபத்துக்கு பொறுப்பேத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லியோ மக்களை ரொம்பவே பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அந்த வெடி விபத்து நிகழ்ந்த இடத்துக்கு நம்ம லைட் மேனும் அவங்க குரூப்பும் போய் சில ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனா யார் பேக்ல இருந்து அந்த பாம் வெடிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, இன்னொரு ஃப்ரெண்ட் ஏறினா பாத்தீங்களா, அவன் பேக்ல தான் இருந்திருக்கும். சோ அவனோட பேக்ரவுண்ட் என்ன செக் பண்றாங்க, அவனுக்கு பேக்ரவுண்ட் பெருசா ஒன்றும் கிடையாது, அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவனுக்கு ஒரு கார்டியன் தான் இருக்காங்க. அவங்களோட போட்டோவை இப்ப நம்ம எஃபி ஏஜென்ட் காட்டுறாரு. சோ அவரை பிடிச்சி இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிளாக் ரூம்ல அடைச்சு வச்சு ரொம்பவே கொடூரமா அவனை எஃபிஐல இருக்க ஒரு சுப்பீரியர் விசாரிச்சுட்டு இருக்காரு. சோ இதை பார்த்து நம்ம லைட் மேன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாரு. சோ அந்த கதவை போய் டப் 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 டப்னு தட்டிட்டு இருக்காரு. அந்த எஃபி ஏஜென்ட் வந்து நம்ம லைட் மேனை பிடிச்சிக்கிறாரு. நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறாரு. அப்ப கரெக்டா அந்த சுப்பீரியரும் வந்து கதவை திறக்கிறாங்க. யார் இப்ப கதவை திறந்து ஏன் இப்படி தட்டினீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம லைட் மேன், நீங்க இவ்வளவு நேரம் விசாரிச்சீங்க, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு உண்மையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் அவரை இப்ப வெளியே கூட்டு வந்துடுறாரு நம்ம லைட் மேன். அதே நேரத்துல நம்ம ரியாவும் ஃபாஸ்டரும் அந்த பையன் முஸ்லீமா இருக்கிறனால எப்பவுமே அவங்க தொழுகிற இடத்துக்கு போறாங்க. அங்க ரியா ஒரு செட் பண்டில் அப்படியே பேப்பர் எடுத்துட்டு வந்துருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் இடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்ப பேப்பர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்த்தாப்புல இருக்கிறோம் பாத்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ரியாவும் இப்ப அமைதியா வந்து உட்காந்துருக்காங்க. இப்ப ஃபாஸ்டர் அந்த பக்கம் நின்று இருக்காங்க. அதே நேரத்துல ரியா, எனக்கு காத்தே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க தலையில போட்டிருக்க அந்த ஸ்கார்ஃப் ரிமூவ் பண்றாங்க. சோ அங்க இருக்கிறவங்களோட எமோஷன் எல்லாம் இப்ப ரொம்பவே அதிகமாகுது. ஏன்னா இது அவங்க கல்ச்சர்ல இப்ப பண்ணக்கூடாது இல்லையா, அதனால அவங்க ரொம்பவே ஆங்கர் ஆகுறாங்க. இதெல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் அப்படியே வந்து இவங்க போட்டு காட்டுறாங்க. இவங்க செட் ஆஃப் பீவுல விசாரிக்கும் போது நிறைய பேர் ஆங்கர் ஆயிருக்கிறது அப்பதான் தெரிய வந்திருக்கு. இது ஒரு சாதாரண ஆங்கர் தான், அவங்களோட எமோஷனை நம்ம டச் பண்ணிருக்கோம், அதனால தான் அவங்க ஆங்கர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் சொல்றாங்க. சோ இதை அப்படியே விட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம லைட் மேன் அந்த பையனோட கார்டியனை இப்ப விசாரிச்சுட்டு இருக்காரு. அவர் ஸ்டார்டிங்ல எதுவுமே சொல்லினாலும் அந்த பையனோட போட்டோ காமிச்சுன்னு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க இப்ப எதுக்காக ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் நம்ம ஊர் ஆளு கிடையாது, அவன் ஒரு அகதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த எஃபி ஏஜென்ட், என்னது அகதியா, இவங்களுக்கு எல்லாமே நீங்க இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரு, ஆமா அவங்களை நாங்க பாத்துக்குவோம், ஆனா தனியா ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு அதுக்காக ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுக்காக மட்டும்தான் நாங்க அவங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டேனே லைட் மேனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. சோ அந்த எஃபிஐ சுப்பீரியர்கிட்ட வந்து இவங்களை விசாரிக்கிறதுல நமக்கு ஒரு யூஸும் கிடையாது, இந்த கேஸ் நம்ம வேற விதமா தான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற எல்லாத்தோட போன் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு ஷாக். என்ன அப்படின்னா, இன்னொரு பாம் அந்த இடத்துல வெடிச்சிருச்சு. சோ டெரரிஸ்ட் அட்டாக் ரொம்பவே மோசமா இருக்கிறது அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரெண்டாவது தாக்குதலுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரியா கிட்ட ஒருத்தர் பேப்பர் கீழே எடுத்து கொடுத்தா பாத்தீங்களா, அவன் தான். இதை பார்த்தனே ரியா மனசு அப்படியே உடஞ்சு போயிருது. எப்படி நம்ம இதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில சாஞ்சு அவங்க பாட்டுக்கு அவங்களே டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பாக்குற லைட் மேன் இவளை இப்படி விட்டா சரியா வரான்னு சொல்லி பக்கத்துல வந்து அவருக்கு மோட்டிவ் பண்றாங்க. நீ ஒரு கேஸ் விட்டதுக்கே இப்படிங்கிறியே, நான் எத்தனை கேஸ் விட்டுருக்கேன், நான் எண்ணி கூட பார்த்தது கிடையாது, அவ்வளவு இருக்கும், நீ இதுக்காக ஃபீல் பண்ண வேணா, அடுத்து மூவ் ஆகி போய்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து நம்ம லைட் மேன் இந்த ரெண்டு பேரோட லிங்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஒரு லிங்க் உள்ள இவங்களோட பழைய போட்டோஸ்ல எடுத்து பாக்குறாங்க, அதுலயும் ஒன்னும் இல்ல. இவங்களோட பழைய போட்டோஸ்ல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுகிட்டு தான் இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் டெரரிஸ்ட் எடுக்க நிச்சயமா வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம லைட் மேன் முடிவு பண்றாரு. அதே நேரத்துல நம்ம ஃபாஸ்டர் காட்டுறாங்க. இப்ப ஃபாஸ்டர் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இப்ப நம்ம லைட் மேன் அவங்க ரூம்குள்ள வந்துடுறாங்க. ரூம்குள்ள வந்து அப்படியே அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு போனை கட் பண்ணிட்டு வராங்க. லைட் மேன் ஆர் யூ ஆல் ரைட்னு கேக்குறாரு. அவங்களும் ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ லைட் மேன் ஒரு பெரிய குண்டு தூக்கி போறாரு. என்ன அப்படின்னா, நம்ம ரியாவோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம ரியாவோட பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு இல்லையா, அவரு செகண்ட் பாம் வெடிக்கிற இடத்துல அங்கேயேதான் இருந்திருப்பாரு. அவரு அந்த இடத்துல காணாம போயிருப்பாரு. இத நம்ம லைட் மேன் வந்து ஃபாஸ்டர்ட்ட சொன்னனியும் ஃபாஸ்டர் உடனே போய் நான் ரியாட்ட இன்ஃபார்ம் பண்ற அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம லைட் மேன் தடுக்கிறாரு, வேணாம், ஏன்னா ஏற்கனவே ரியா ரொம்ப டிக்ரீஸா இருக்கா, அவ அந்த பாமரை பார்த்தோம், அவளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கா. இதை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவளால கேஸ்ல ஹெல்ப் பண்ணவே முடியாது, அவ ஹெல்ப் நமக்கு கண்டிப்பா வேணும், ஏன்னா நம்ம இதை சொல்லிட்டோம் அப்படின்னா அவ அங்க போயிருவா, அடுத்த குண்டு வெடிச்சுன்னா நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகேன்னு சொல்லி இந்த விஷயத்தை ரியாட்ட இருந்து மறைக்கிறாங்க. இப்போ செகண்டா பாம் வெடிச்சதுல அந்த பையனோட குடும்பத்தை போய் விசாரிக்கிறாங்க. இந்த பையனுக்கு குடும்பம் இருக்கு. போய் விசாரிக்கும் போது அவன் ரொம்பவே நல்ல பையன் தான் சொல்றாங்க. இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ரியா அந்த பையனோட அக்காவோட ஹஸ்பண்ட பாக்குறா. அவன்கிட்ட ஏதோ ஒரு மறைமுகமான ரியாக்ஷன் இருக்கிறத கவனிக்கிறா. அது சேட்னஸ்ங்கிறதையும் புரிஞ்சுக்கிறா. நீங்க இப்ப ரொம்பவே மறைமுகமா உங்களோட ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் பார்த்தனே கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆயிட்டு அப்படியே சொல்றது என்னன்னா, எல்லாரு குடும்பத்திலயும் இப்படி ஒரு இழப்பு நடக்கும் போது எல்லாரும் அழுதுட்டு தான் இருப்பாங்க, நானும் சேர்ந்து கூட அழுதுட்டேன் அப்படின்னா அவங்களோட மொத்த மோரலும் உடஞ்சு போயிடும்.
போயிடும், அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன், ஏன் எல்லா இடத்துலயும் அழுதுகிட்டே இருக்கணுமா, மறைமுகமா யாரும் அழுக கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ லைட் மேன் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்களும் எஃபிஐல தான் இருப்பாங்க. நம்ம ரியாவோட பாய் ஃப்ரெண்ட் மிஸ் ஆன விஷயத்த சொல்றாங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு அவங்க ஒய்ஃப் கண்டிப்பா அவரு எங்க இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்போ லைட் மேன் அவங்க குரூப்பும் இந்த ரெண்டு பாம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட கடைசி ரியாக்ஷன்ஸ் அவங்களோட கடைசி ஃபுட்டேஜஸ் மூலமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, யாருக்கிட்டையும் எந்த விதமான நர்வஸும் இல்ல, ஒரு திருட்டுத்தனம் இல்ல, எந்த பயமும் இல்லாம அவங்க எப்பயும் போல ஜாலியா தான் இருக்காங்க. இப்ப எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடியவங்க கடைசி நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னா, ஐ கான்டாக்ட மொத்தமா தவிர்த்துருவாங்க, யாரோட கண்ணை பார்த்து அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனா இவங்களை பாருங்க, ரெண்டு பேருமே ஐ கான்டாக்ட் வச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாம தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ நம்ம ரியா அவங்க போய் டெஸ்ட் வச்சப்போ ஒரு எமோஷன் ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ நல்லா பாக்குறாங்க. உள்ள இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எல்லாத்துக்கிட்டையும் ஏங்கர் வந்தாலும் வெளியே அந்த இடத்தோட ஹெட் நடந்து போறாரு. அப்போ அவரோட கண்ல ஒரு விதமான பயத்தை பாக்குறாங்க. சோ உடனே கிளம்பி போய் அவர்கிட்ட கேக்குறாங்க, நான் எப்பயும் பயப்படலையே, நான் எப்பயும் போலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இல்ல நீங்க பயந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லுங்க, நாங்க உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றது என்னன்னா, எனக்கு சாதாரணமா எஃபிஐ ஏஜென்ட்னாவே ஒரு கோபமும் இருக்கு பயமும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துக்கு ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்த எஃபிஐ ஏஜென்ட் இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு பக்கா செட் பண்ணிட்டு போயிருக்காரு. அவரு எப்பயுமே ஆடியோவா இங்கிருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. எனக்கு அதனால ரொம்பவே எஃபிஐனா பிடிக்கவே பிடிக்காது, அதே நேரத்துல அவங்க ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமும் எனக்கு நல்லாவே இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கேஸ்க்கு இந்த ஆடியோஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும் நம்ம லைட்மேன் நினைச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம லைட்மேனோட ஒய்ஃப் லைட்மேன் கால் பண்றாங்க, நம்ம ரியாவோட பாய் ஃப்ரெண்ட் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவரு பக்கத்துல இருந்த எலிவேட்டர்ல தான் மாட்டிட்டு இருந்தாரு, 4 மணி நேரமா அவர் யாரும் கண்டுக்கவே இல்ல, அவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, இருந்தாலும் அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது தெரிஞ்சனையும் நம்ம ரியா கிட்ட நம்ம லைட்மேன் விஷயத்த சொல்றாங்க. அவங்க ரொம்பவே பதறாங்க, பதறி நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு ஓடுறாங்க. லைட்மேன் என்னோட கார் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துறாரு. அவங்க நேரம் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க, அவருக்கு நல்லா அடிபட்டு இருக்கு, இருந்தாலும் ஆனா உயிரோட தான் இருக்காரு, அன்கான்சியஸ்ல தான் இருக்காருன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்சு நம்ம ஃபாஸ்டர் பார்க்க வராங்க. பார்க்க வந்து ஆறுதல் சொல்றப்ப அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் வந்துருது. உடனே நம்ம ரியா அதை பிடிச்சிடறாங்க. ஒரு நிமிஷம், உங்க முகத்துல இருந்து எதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் சொல்ல வரது என்னன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஃபாஸ்டர் எதுவும் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்கு, நீங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க, உங்க வேலை தானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும் போது, இல்ல நான் சொல்ல வரத கேளு அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இல்ல, உங்கள்கிட்ட யாரோ இதை சொல்லியிருக்காங்க, யாரு லைட்மேன் தானே, லைட்மேனுக்கு இது தெரியுதானே, அவர் தானே இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியம், மத்தவங்களோட உயிரில நீங்க விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஃபாஸ்டர் என்னதான் அவங்கள சமாதானப்படுத்த பார்த்தாலும் அவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல, அவங்க ரொம்பவே ஹை ப்ரெஷர்ல கத்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம லைட்மேனும் அந்த எஃபிஐ ஏஜென்ட்டும் அங்க பக் செட் பண்ண எஃபிஐ ஏஜென்ட்டோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் அவன் ஒரு வயசான கிழவனா தான் இருக்கான். அந்த பக் ஆடியோஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு அவங்க டைரக்டாவே கேக்குறாங்க. அவர் இருந்துகிட்டு என்னது பக் ஆடியோஸ், எனக்கு தான் தெரியாது அப்படிங்கிறாரு. நம்ம எஃபிஐ ஏஜென்ட் தான் வேற லெவல் ஆளாச்சே, நீ இப்ப சொல்றியா இல்ல உனே போட்டு தள்ளுமா அப்படின்னு டைரக்டா கேக்குறாரு. அவர் மழுப்பிக்கிட்டே இருந்தாலும் அவரு புத்திசலதனமா போய் அவர் மறைச்சு வச்சிருக்க பக் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ இது எல்லாத்தையும் எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுல ஒன்னு ரெண்டு விஷயத்துல இவருக்கு ரொம்பவே டவுட் இருக்கு. சோ அத நம்ம லைட்மேன் வந்து போட்டு கட்டுறாரு. அதுல கரெக்டா ஒரு வாய்ஸ்ல ரொம்பவே பயம் ஆங்கர் எல்லாமே கலந்துருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது யார் வாய்ஸும் கிடையாது, நம்ம செகண்ட் பாமர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அப்பாவோட வாய்ஸ் தான். சோ அவரை கூப்பிட்டு வச்சு எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுவும் உங்களோட புனிதமான இடத்துல. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, எங்களோட இடத்துல நீங்க பக் வச்சு செட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம எலையும் நம்ம எஃபிஐ ஏஜென்ட்டும் செகண்ட் பாம்பு அடிச்சு பாத்தீங்களா அந்த இடத்த போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தான் இந்த பாம்புக்கு காரணம், ஒரு சின்ன பொருளுக்குள்ளதான் அந்த பாம்பு இருந்திருக்கு. சோ அது வெடிச்சு இந்த இடம் ஃபுல்லா செத்துறி இருக்கு, அதுலதான் இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளமே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சோ அந்த பொருளுக்குள்ள என்னென்னலாம் இருந்திருக்கும்னு அவங்களுக்கு ஒரு டீடைல் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன இருக்குன்னா, காப்பர், அப்புறம் பாம்புக்கான பொருட்கள் தான் இருந்திருக்கும். சோ நம்ம எஃபிஐ ஏஜென்ட் காப்பர், ஓகே காப்பரா இருக்கு, வேற என்ன இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு செவுத்துல காப்பர் துகளோட சில சில்லற காசோட துகள்கள் இருந்திருக்கும். இதை பார்த்தனே நம்ம எஃபிஐ ஏஜென்ட்டுக்கு ஏதோ ஒண்ணு படுது, அவருக்கு என்னடான்னு கரெக்டா பிடிச்சிடுறாரு. இப்ப உடனே ஒரு உண்டியல் மாதிரி ஒரு பொருள் எடுத்துட்டு நம்ம சஸ்பெக்ட் கிட்ட போய் வைக்கிறாங்க. இதை யாரு உங்க இடத்துல ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எதுக்காக கேக்குறீங்கன்னு அவர் கேக்கும்போது, இதுதான் அந்த பாம்பு, இது கடியில தான் பாம்ப பிக்ஸ் பண்ணிருக்காங்க, இது ஒரு ட்ரிகர் மாதிரி வேலை செஞ்சிருக்கு, இதுக்குள்ள நம்ம காயின் போட்டோம் அப்படின்னா அது ஒரு ட்ரிகர் மாதிரி வேலை செஞ்சு அந்த பாம்ப வெடிக்க வைக்குது, இதுதான் மெயின் பாம்ப அட்டாக்கான காரணமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவர் சொன்னனே அவரோட முகம் ரொம்பவே மாறுது. அப்போ நம்ம லைட் மேன், இப்போ உங்க தாட்ல இருக்கிறது தான், அது யாரு, அதை யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரு ரொம்ப திணறிக்கிட்டே, இதை எங்க இடத்துல ப்ரொடியூஸ் பண்றது ஒரே ஒருத்தர் தான், அவர் வேற யாரும் இல்ல, என்னோட மருமகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே நம்ம எஃபிஐ ஏஜென்ட் அவரை பிடிக்க குடுகுருன்னு ஓடுறாரு. அதே நேரத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அடுத்த அட்டாக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர்ட்ட அந்த உண்டியல் கொடுத்துருப்பாரு, அவரு வெளியே சுத்திட்டு தான் இருந்திருக்காரு. அவரு கரெக்டா நடந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம எஃபிஐ ஏஜென்ட் கரெக்டா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு, கையில ஒரு கன் வச்சிருக்காரு. அதே நேரத்துல அவர்
அவரு கையில அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கான பொருள் வச்சிருக்காரு. அதை கீழே போடு கீழே போடுன்னு சொல்றாரு. அவர் போற மாதிரி தெரியல, கையிலே வச்சுட்டு இருக்காரு. நம்ம எஃபி ஏஜென்ட் பாத்துக்கிட்டே இருக்காரு, இதுக்கு மேல வேலைக்கு ஆகும் சொல்லி டம்மு நம்ம நெத்தி போட்டுலயே ஒரு போட போட்டுறாரு. அவன் அந்த இடத்துல இறந்து போய் விழுந்துடுறான். இதோட இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கோட வேலை முடியுது. அதே நேரத்துல இப்ப நம்ம லைட் மேன் ஃபாஸ்டர் வந்து சந்திக்கிறாங்க. உனக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம், எங்களுக்குள்ள நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு, சோ நாங்க பிரியறதா நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க. நம்ம லைட் மேன், ஓகே இது உங்க குடும்ப விஷயம், நான் உள்ள வரல, நான் போய் இப்ப ரியாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பார்க்க கிளம்புறாரு. ரியாவை போய் பார்த்தனையும் அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்தாலும் கொஞ்சம் காமா பேசுறாங்க. வாங்க லைட் மேன், அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு, பழச்சுக்கு வராமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்ப நம்ம லைட் மேன், உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்ல, நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன், அவரை கண்டுபிடிச்சு சொல்லலாம் தான் நான் இருந்தேன், நீ அதுக்குள்ள தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க. கத்திட்டு உங்க சங்காத்தமே வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போறாங்க. இப்ப நம்ம லைட் மேன், என்ன வேற ஜாப் தேடி போக போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரியா, எனக்கு உங்களதான் பிடிக்கல, அந்த ஜாப் பிடிக்கல, நான் சொல்லவே இல்லை, நான் இன்னும் யோசிக்கல அதை பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்னதுதான் கரெக்டான முடிவா இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் ரியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம லைட் மேன் பக்கத்துல வந்துட்டு, உனக்கு இந்த ஜாப் எவ்வளவு முக்கியங்கிறத விட இந்த ஜாப்க்கு நீ எவ்வளவு முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கோ. நம்மளோட வேலைங்கிறது ரொம்பவே இக்கட்டான பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேலை. இப்ப கூட பாத்தீங்களா, டெரரிஸ்ட் அட்டாக் நடிச்சிருக்கோம், இல்லைனா எத்தனை கோடி மக்கள் சாவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளோட வேலைங்கிறது நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும், அது உன்ன மாதிரி சில ஸ்பெஷலிஸ்டால மட்டும்தான் முடியும். நீ இந்த வேலைக்கு ரொம்பவே அவசியம், நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதோட லைட் டு மீல இருக்க சீசன் 1 கம்ப்ளீட்டா முடியுது. இனிமே நம்ம சேனல்ல நம்மளோட ஃபேவரட் டாபிக்கான ஹாரர் அண்ட் மிஸ்டரி ஃபிலிம்ஸ் பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு லைட் டு மீயோட செகண்ட் சீசனை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் ஹாலிவுட் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுடுங்க. நாம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.